வெல்கம் பிட்ச் கேமிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கூல் பேட் அன்பாக்சிங் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 1 வீக் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். ஏன் இந்த ஏன் கிளாரிட்டியாக இல்லை வீடியோன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோன் வந்துருச்சு, அந்த ஃபோன்லேருந்து தான் வீடியோ எடுக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு தான் இருக்கும், கண்டக்கூடாது. ஆனால் வீடியோ மட்டும் நல்லா இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம், ஏன்னா இதோட பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லேப் கூல்னு சொல்லியிருக்காங்க. இது நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கூலர்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் லேப்டாப்பையும் நான் கூல் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு கூல் ஆகுது, ஆனால் லைட்டே ஹீட் இருக்கு, ஹீட் இல்லாத மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்பெக்ஸ் வந்துருக்காங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 to 17 நோட் வரைக்கும் இது எப்படி இருக்குமோ அந்த சைஸ் தான் இருக்குமா. அதுக்கப்புறம் அட்ஜஸ்டபிள் ஆங்கிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ளூ எல்இடி லைட்ஸ் இருக்கும் அங்கங்கே. அதுக்கப்புறம் 2 USB போர்ட், அது எதுக்கு நான் டீட்டெயிலாக சொல்ல போனேன். அதுக்கப்புறம் டெஸ்க்டாப், அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டேபிள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு யூஸிங்க. அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா இதோட சில ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க, அதான் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ரப்பர் பிளாஸ்டிக் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 grams தான் இருக்குது, கொஞ்சம் லைட்டான வெயிட் தான். அதுக்கப்புறம் டிகிரிஸு 65 to 45 நல்லாவே இதாக இருக்குது. இது ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க அப்படி 1400 RPM வரைக்கும் சொல்லுவோம். அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இது, அதை பார்த்திங்கன்னா உங்களோட எப்படி சொல்கிறேன், உங்களோட அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா சம ஸ்பீடாக இருந்துச்சுன்னா இது ஒத்தா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு காட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் ஆங்கிள். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் ஆங்கிள், கூல் பேட், வியூ ஆங்கிள்ஸ் எல்லாம் இருக்குது. டிசைனும் ஓகே தான். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்சிங் வந்தவொடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒயரு, இதோ இந்த ரிம்மை பற்றி பேசி ஆகணும் கைஸ். இதோ வந்துடுறேன் நெக்ஸ்ட். நான் பார்த்திங்கன்னா பாக்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னா அவங்க கொடுத்துருக்குற யூஎஸ்பி போர்ட், அதாவது நான் யூஸ் பண்ண வர இந்த யூஎஸ்பி போர்ட் எப்படி இருக்குன்னு. இந்த யூஎஸ்பி போர்ட் சூப்பராக இருக்குது கைஸ், எனக்கு லைட்டாக ஒத்தா இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ லேப்டாப் கனெக்ட் பண்ணுறதுனால எனக்கு ஒத்தா இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர் லென்த் இல்லாதனால பார்த்திங்கன்னா ஒயரோட லென்த்து கம்மியாக தான் இருக்குது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் யூஎஸ்பி ஒயர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா என்னோடய டெஸ்க் டாப்புக்கு சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோ பார்த்திங்கன்னா யூஎஸ்பி 2 யூஎஸ்பி. ஓகே, இதை ஓரமாக போட்டு நம்ம கூலர் கூட வந்துடலாம். இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூல் பேடிங் போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் தந்துருக்காங்க, ஒரு மீடியமான பிளாஸ்டிக்னு சொல்லலாம். நம்ம லேப்டாப்போட வெயிட் தாங்குற அளவுக்கு இதுக்கு பவர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரிம்மை பற்றி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேசலாம். இதோ பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா இதே தான் இன்னும் சின்ன ஆனால் வளைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டனுக்கு, இதுவும் பிளாஸ்டிக் தான் கைஸ். உங்களுக்கு பின்னாடி பக்கமும் காட்டுறேன் என்னென்னலாம் இருக்குன்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு, இதுதான் ஆங்கிள் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது ஓகேவாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிளை கரெக்டாக பண்ணுறதுக்கு இதோ இங்கே பாருங்கள் கட்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க அங்கங்கே. அதுக்கப்புறம் இதெல்லாம் கைஸ் நம்ம ஃபேன் உள்ளார டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் உருவாக்குனது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுனால, நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட தான் சுவிட்ச் பாக்ஸ் இருக்கிறதுனால நம்ம நார்மலாகவே நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம ட்ரை போட வாங்கணுங்க கைஸ். இன்னும் கொஞ்சம் அது வரைக்கும் நம்ம இப்படி தான் வீடியோ எங்கெங்கே போவோம் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிறீங்க. ஓகே, இப்போ நான் திருப்பி வைக்க போகிறேன். வெச்சாச்சு, ஆனால் ரப்பர் கிரிப் கீழே கொடுத்ததுனால அவ்வளோவா வலுக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுக்கலாம். இதோ நம்மளோட விவோ அடாப்டர், இந்த ஃபோன் நம்ம வச்ச ஒரு ஃபோன் விவோ தான். இப்போ இதில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இதில் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் கைஸ், ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண ட்ரை பண்ணுவேன். முடியலன்னா வேறு ஃபோனில் தான் கைஸ் லைவ் பண்ணோம். அன்றைக்கி பண்ண ஒரு லைவ் வந்து பார்த்திங்கன்னா சரியே இல்லை. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் லைட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ளூஷ் லைட் தந்திருக்காங்க. இது கூலிங்காக தான் எப்படி நான் சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. இங்கே வெளிக்காற்று அடிக்குது, லைட் நல்லாவே அடிக்குது. அதுக்கப்புறம் இது எப்படி கூலிங் ஆகுதுன்னா சொல்கிறேன். இது எப்படி கூலிங் ஆகுதுன்னா, இங்கே பின்னாடியே
பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காற்று எடுத்துக்கிட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதை அந்த காற்றை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரிஃப்ளெக்ட் பண்ணனால பார்த்தீங்கன்னா இந்த ரிம்லலாம் இருக்குல்ல, இந்த ரிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று நல்லா அடிக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே நல்லா அந்த ரிம்மு கூலானவுடனே பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்ஸாக டேபு ஃபோன் எல்லாம் பார்த்திங்கன்னா இது வச்சவொடனே பார்த்திங்கன்னா கூலாயிடும். அதுக்கப்புறம் ஏன் இந்த நான் இதை பற்றி பேசுகிறேன்னா, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ஆக பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னான மேட்டரில் தான் செஞ்சாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா தின்னான மேட்டரில் தான் செஞ்சாங்க. அதனாலே எனக்கு இது லைட்டாக பிடிக்கல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா லேப்டாப் வைக்கிறதுக்கு குட்டி ஸ்டாண்ட் இருக்குது, ஏதாச்சும் டேப் இருந்துச்சுனாலும் நீங்கள் ஐபேட் பிளேயர் இருந்தீங்கன்னா கூட இது ஓகே தான். ஆனால் இதை விட நல்ல ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இது பட்ஜெட் செக்மெண்ட்னால நான் இதெல்லாம் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா இருக்குதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நான் கால் ஆஃப் டியூட்டி விளாண்டுட்டு வைக்கும் போது நான் வந்து பார்த்திங்கன்னா மீடியமில் தான் கிராஃபிக்ஸ் இருப்பேன், அப்போவே எங்கள் ஃபோன்ஸ் எல்லாம் ஹீட் ஆகிறதுனால இது எனக்கு ஓகேவாக இருக்குது. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்மளோட இன்னொரு அன்பாக்சிங் பார்த்துட்டு போயிடுங்க. இது அன்பாக்சிங்லாம் இல்லை, என்னோடய பிடிக்காத ரிவ்யூ இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூல்ஸ் பாக்ஸ், நான் வாங்கின டூல்ஸ் பாக்ஸ் இது. ஆனால் கொஞ்சம் வேஸ்ட்டான டூல்ஸ் பாக்ஸ் தான். இது 31 டூல் இன்டூ 1 இருக்குது ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் தான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கழுத்துனா பார்த்தீங்கன்னா கேவலமாக தான் இருக்குது, எனக்கே பிடிக்கல. அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு மேக்னெட்டிக் டைப் தான் கைஸ், இதோ காட்டும் போகிறீங்க. இன்னொரு மேக்னெட்டிக் டைப் தான், இதோ நான் இங்கேயே காட்டுறேன் கைஸ் உங்களுக்கு. ஓகே கைஸ், இந்த மேக்னெட்டிக் டைப் டூல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கான்னு கேட்டிங்க, நல்லாவே இல்லை கைஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கல. சில இதுலையும் எனக்கு யூஸ் ஆகலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இது மேக்னெட்டே இல்லை, அதுவும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நம்ம கீழே விழுந்தால் தேடுறது கஷ்டமாக போச்சு. அதனாலேயே நான் இது யாருக்குமே மோஸ்ட்லி வாங்க சொல்ல மாட்டேன். ஆனால் இதை விட நல்ல கம்பெனி எடுத்தான் இருக்குது, அது வாங்கிக்கலாம். இது மேக்னெட் ஃபிக்ஸிங்கிறதுனால ஈஸியாக நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிக்கும் பார்த்திங்கன்னா. பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்க்ரூவெல்லாம் ஆகுது. அதுக்கப்புறம் பாய் பார்த்தீங்களா கைஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அங்கங்கே இது மெட்டல்ஸ் எல்லாம் உடையிற மாதிரி இருக்குது. நான் எக்ஸாம்பிள் காட்டுற போகிறேங்களேன். இதோ உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த கேமரா ஓகே தெரியுதுன்னு நினைக்கிறேங்க. ஓகே ஜூமிங் ஐடியா பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, அங்கங்கே உடஞ்ச பீஸ் எல்லாம் தெரியுதில்ல. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வாங்க வேணாம் தான் சொல்கிறேன். ப்ளீஸ் கன்ஃபார்மாக வாங்கிடாருங்க. இதை விட நான் நல்லதெல்லாம் வாங்குகிறேன். அது இது வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு இது ஒத்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ஒத்துல தான். ஏன்னா இது நான் பக்கத்து இங்கே தூரமாக கொஞ்சம் கடையில் தான் வாங்கினது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா அது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ட்ரைபாட் வாங்குறேன்னு சொல்லியிருந்தேங்க கைஸ், அது பார்த்திங்கன்னா ஆர்டரில் டேமேஜ் இருக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிம் வச்சுலாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கப்படும் கைஸ். இந்த கூல் பேடோட நான் கொஞ்ச நாள்லேயே சொல்கிறேன், ஏன்னா பார்த்தீங்கன்னா இதோட ரேட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும், அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு வாங்காதீங்க, ஏன்னா 600 ரூபாய்க்கு நான் இது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் வாங்குங்க கைஸ். ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நைட் லைவ் போவோம்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் வச்சுலாம் அந்த லைவ் அப்போ நீங்கள் சில பேர் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே கைஸ், நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நைட் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட் பாக்ஸ்லாம் லைவ் மிஸ் பண்ணாமல் பாய்.